வைத்திய ரத்னாகரம் வந்து சுகரை வந்து 20 வகையாக பிரிச்சிருக்காங்க. அதாவது மதுமேகம் அப்படின்றத நம்ம வந்து ஆங்கிலத்தில் அலோபதியில் வந்து 1 யூரின் சுகர், பிளட் சுகர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த சுகர் வர்றதுக்கு பல காரணங்கள் உண்டு. ஒன்று வந்து லிவர் சரியாக வேலை பண்ணி அந்த சர்க்கரையை வந்து கன்வெர்ட் பண்ணாமல் குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணுறது முடியாது, அதை கிரகிச்சிக்கக்கூடிய சக்தி லிவருக்கு இருக்காது. அதுக்கப்புறம் பேங்க்ரியாஸ் வந்து அதாவது கணையம் வந்து நமக்கு வேலை பண்ணாததுனால நமக்கு வந்து இந்த சர்க்கரை நோய் வருதுன்றதை இங்கே நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன். இதை வந்து இந்த சுகர் வர்றதுக்கான காரணம் இந்த லிவருக்கும் இந்த கணையத்துக்கும் இருக்கிற தொடர்பை பற்றி நான் உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து விரிவாக சொல்கிறேன். அதாவது சுகர் வந்தவங்க சுகர் லோ சுகர் ஆனதுமே நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம் எல்லாம் வர்றது இல்லையா, அதனால அந்த ப்ராப்ளத்துக்கு முதல்ல மருந்து சொல்லணுன்றதுக்காக இங்கே வந்து நான் இதை வந்து ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன், பின்னாடி உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன். அதாவது ஒருத்தருக்கு வந்து சுகர் வந்து கம்மியாயிடும், அதாவது 30-40 போயிடும் லோ சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கக்கூடிய அளவை விட குறையும் போது நமக்கு வந்து கண் இருளடையும், வேர்வை வரும், இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு மாதிரி நமக்கு மயக்கமாக வரும், இதெல்லாம் வரும். இதெல்லாம் வந்ததுமே உடனே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சர்க்கரையை வாயில் போட்டுப்பாங்க, இல்லைன்னா ஒரு சாக்லேட்டை வாயில் போட்டுப்பாங்க, இல்லைன்னா ஒரு ஜூஸை குடிக்க ஆரம்பிப்பாங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து மடத்தனமாக தான் யூஸ் பண்ணுறோன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நமக்கு தான் இங்கே வந்து சுகர் வந்து குளுக்கோஸாகவே கன்வெர்ட் ஆகிறதே இல்லை இல்லையா, அந்த நேரத்தில் நம்ம இது சாப்பிட்றதுனால நம்ம உடம்பு நம்ம ரத்தத்துக்கு தேவையான குளுக்கோஸை எப்படி இது மாற்றப்போகுது, இதை கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கணும் இல்லையா இங்கே. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு லோ சுகர் வரும்போது எப்பயுமே லோ சுகர் இருக்கிறவங்க அவங்க கிட்ட வந்து ஒரு குளுக்கோஸ் பேக்கெட்டை வாங்கி வச்சுக்கணும். அவங்க வெளியில் போனாலும் சரி, ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் அவங்க கையில் குளுக்கோஸ் இருக்கணும். இது ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு லோ சுகர் ஆற மாதிரி தெரிஞ்சதுமே 1 அரை ஸ்பூன், அதிகப்படியான லோ சுகர் ஆச்சுன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இந்த குளுக்கோஸை சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய அந்த சுகர் லெவல் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட வேண்டியதில்லை. இந்த லோ சுகர் உங்களுக்கு 30, 40, 30, 20 இந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு வந்து அதாவது நம்ம வந்து பிரக்னையை வந்து இழந்துடுவோம். ஒரு சிலர் பிரக்னையை இழந்துடுவோம், இல்லைன்னா கை கால் உதற ஆரம்பிச்சிடும், ஃபிட்ஸ் மாதிரி கோமா ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க, பல்லெல்லாம் இறுக்கி கட்டிடும். இந்த மாதிரி கட்டுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த குளுக்கோஸை கொடுத்துடணும். அப்போ உங்களுக்கு ரொம்ப அவங்களோட உயிரை வந்து நம்ம காப்பாற்றினவங்களா ஆயிடுவோம். அதனால இனிமேல் யாருமே லோ சுகர் ஆகி இந்த நிலைமைக்கு கோமா ஸ்டேஜுக்கோ இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் ஆகிற நிலைமைக்கு வராமல் உங்களுக்கு லோ சுகர் ஆச்சுன்னு தெரிஞ்சதுமே கொஞ்சம் குளுக்கோஸை சாப்பிட்டிங்கன்னா உடனுக்குடனேவே உங்களுடைய சுகர் லெவல் வந்து கொஞ்சம் ஏற ஆரம்பிக்கும். அப்போ வந்து இந்த மாத விபரீதங்களெல்லாம் நம்ம தடுத்துலாம். இது கூட நான் வந்து என் அனுபவத்தில் நிறைய பேருக்கு லோ சுகர் ஆகி அவங்க வந்து அவங்களுடைய இது பிரெக்னை தப்பி விழுந்து பல்லெல்லாம் கிட்டி போனவங்களுக்கு கூட நான் இந்த குளுக்கோஸை அவங்களுக்கு கண்ணத்தை நல்லா தட்டி வாயை திறந்து அவங்க குளுக்கோஸ் அதில் வாயில் போட்டு கொஞ்சமாக தண்ணியை விட்டு மூக்கை அழுத்தி பிடிச்சதும் அவங்களோட பூச்சி வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிக்குது இல்லையா, அதை தண்ணியில் கலந்து நம்ம கொடுக்கணும், இல்லைன்னா பொற போயிடும் அந்த பவுடர்ன்றதுனால. அதை வந்து வாயில் ஊற்றணும்னா அவங்க அதை மிழுங்க ஆரம்பிப்பாங்க. அதை மிழுங்கினதுமே கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரத்துக்குள்ளே அவங்க வந்து இந்த லோ சுகர்லேருந்து நம்ம மாமூலி லெவலுக்கு கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்து எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சு வேணும்னா தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் குளுக்கோஸை வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். இதே மாதிரி நான் எங்கள் வீட்டில் பல பேருக்கு இந்த மாதிரி ஆனவங்களுக்கு நான் இங்கே கொடுத்துருக்கேன். என்கிட்ட மருந்துக்கு வர்றவங்களுக்கும் நான் இதை மாதிரி இதை சொல்லுவேன். சுகர் இருக்கவங்க எல்லாமே
எப்பவுமே குளுக்கோஸை வச்சுக்கோங்க. குளுக்கோஸ் தான் உங்களுக்கு வந்து நல்லது, சீக்கிரமாக நீங்கள் வந்து ரிக்கவர் ஆவீங்க லோ சுகர்லேருந்து அப்படின்னு சொல்லியிருக்கேன்.